அனைத்து நோய்களுக்கும் மொத்தம் அஞ்சு காரணம் பார்த்தோம். இந்த அஞ்சுல ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. ரத்தம் ஊறுறது உடம்புகிட்ட இருக்கு, மனசை ஒழுங்கா வச்சுக்கிறது நம்மகிட்ட இருக்கு, அறிவு செய்யப்படுறது உடம்புகிட்ட இருக்கு. இதுல இந்த மனசை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு நம்ம தனியா பார்க்கலாங்க, விட்டுலாம். இப்போ ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது எப்படி, அதை பத்தி பார்க்கலாம். ரத்தத்தில் மொத்தம் எத்தனை பொருள் இருக்கு? கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆர்சனிக், பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், மினரல், மண்டல், ஃபேட், வைட்டமின் ஏ, பி, சி, டி, ஃபைபர் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கு. இத்தனை பொருள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா ரத்தத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் மொத்தம் அஞ்சு குரூப்பா பிரிக்கலாம். உணவு சாப்பிட்றோம், வாயில ஜீரணமாகி, வயிற்றுல ஜீரணமாகி, குடல்ல ஜீரணமாகி, வில்லி செஞ்சு கல்லீரல் கொடுத்து கல்லீரல் ரத்தத்தை கலக்குது இல்லைங்களா. உணவு மூலியமா ரத்தத்தில் கலக்கும் எல்லா பொருள்களுக்கும் ஒரு குரூப் வச்சுக்கலாம். அது வந்து மண்ணு குரூப், எர்த், பவர். தண்ணி குடிக்கிறோம், குடிக்கிற தண்ணி சிறுநீரகம், கிட்னி என்ன பண்றது, தண்ணியில் இருக்கிற எல்லா நல்ல சத்தையும் எடுத்துட்டு ரத்தத்தில் கலக்குது இல்லைங்களா. தண்ணி மூலமா ரத்தத்தில் கலக்கும் பொருள்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட பொருள் பேர் வாட்டர் எனர்ஜி. மூச்சு காத்து, மூக்குள்ளே காத்து உள்ள போகுது, லங்ஸுக்கு போகுது, லங்ஸ் காத்துல இருக்கிற ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எடுத்து ரத்தத்தில் கலக்குது. இது ரத்தத்தில் கலக்குது, இது காற்று சம்பந்தப்பட்ட பொருள், ஏர் எனர்ஜி. உணவு, தண்ணி, மூச்சுக்காது. நாலாவது தூக்கம். நீங்க ஒழுங்கா சாப்பிட்டு, ஒழுங்கா தண்ணி குடிச்சு, ஒழுங்கா மூச்சுக்காத்து எடுத்துட்டு இருங்க, தூங்காம இருக்க முடியுமா? அப்ப நாலு நாள் தூங்காம இருந்தா உடம்புக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருது இல்லைங்களா. அப்ப தூக்கத்தின் மூலமா நமக்கு என்னவோ கிடைக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க உணவே மருந்து, மருந்தே உணவு. ஒத்துக்கலாம், உணவே மருந்து, ஆனா உணவு மட்டும் மருந்து கிடையாது. உணவும் மருந்து, குடிக்கிற தண்ணியும் மருந்து, இருக்கிற மூச்சுக்காத்தும் மருந்து, தூக்கமும் மருந்து. தூக்கத்தின் மூலம் நமது உடம்பு எழுதி கிடைக்குது ஆகாய சக்தி, ஸ்கை எனர்ஜி, காலி இடம், எம்டி ஸ்பேஸ். ஒரு ரோட்ல காரெல்லாம் போயிட்டு இருக்கு, திடீர் ஜாம் ஆயிடுச்சு, ஜாமான ஏன் போக முடியல, கேப் நடுவில் கிடையாது, கேப் இருந்தாதான் மூவ்மெண்ட் இருக்கும். ரத்தம் இருக்கு இல்லைங்களா, ரத்தத்துக்கு காலி இடம் இருக்குங்க. ஆனா இல்லைன்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கலா கண்டிப்பா இருக்குது. இரும்புக்குள்ளேயும் காலி இடம் இருக்குது. ஒரு துணி எடுத்து மைக்ராஸ் குடிச்சு பாருங்க, டெக்ஸ்டைல் பிசினஸ் இருக்கு பார்ப்பாங்க, அந்த துணி கெட்டியா இருக்கும். மைக்ராஸ் குடிச்சு பார்த்தா கட்ட கட்ட கட்டமா தெரியும். டிவியில விளம்பரத்துல காமிக்கிறாங்க, அழுக்குகளை கிருமிகளை கொழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சோப் விளம்பரத்துலாம், அது கட்ட கட்டமா தெரியும். ஒரு கேப் இருக்கா, கண்ணை பார்த்தா தெரியுதா? அது மாதிரி இரும்புக்குள்ளயும் கேப் இருக்குங்க, ஒரு காலி இடம் இருக்கும். ரத்தத்துக்குள்ளேயும் காலி இடம் இருக்கு. நமது உடம்புக்கு ஆகாயத்தில் இருக்கும் மீன பார்த்தவங்க, உடம்புக்குள்ள எம்டி ஸ்பேஸ் நிறைய இருக்கு. அப்பதான் ரத்தம் ஓட முடியும், காத்து ஓட முடியும், ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும். காலி இடம் இல்லாம ஒரு பொருள் இடத்துக்கு நல்லா இருக்கு. அப்போ அந்த ஆகாய சக்தி இருக்கு இல்லைங்களா, அது தூக்கத்தின் மூலமா கிடைக்கணும். நாலு, அஞ்சாவது உழைப்பு. கை கால் ஆட்டம் இல்லைங்களா, கார் ஓட்டுறோம், துணி துவைக்கிறோம், பேசுறோம், ஓடுறோம், நடக்கிறோம், பார்க்குறோம், இதெல்லாம் என்னது, ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். ஒரு செயல் செய்யும் போது உடம்பு உஷ்ணம் கிடைக்குது பார்த்தீங்களா, சூடு, ரத்தத்துக்கு சூடு இருக்கு, ஹீட் எனர்ஜி. சின்ன குழந்தையில பாருங்க, துரு 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 துருன்னு இருக்கும், ஏன், ரத்தம் சூடா இருக்கு. நாம ஏன் உஷ்ணம் உட்கார்ந்துருக்கிறோம், ரத்த சூடு இல்லை கேட்கறாங்க, சூடு இருக்கா சொல்ல எதாவது திட்டுறாங்கல்ல, அதான் கொஞ்சம் வயசா வயசா இருந்தாலும் உடம்புக்கு வேலையே கொடுக்குறது, ரத்தம் வந்து சூடு கம்மியாக போச்சு, என்ன திட்டாலும் பரவாயில்ல, போ திட்டு போ, சாப்பிட்டு போ, சூடு இல்லை உடம்புல. உடம்புக்கு அசை அசை இருந்தாதான் சூடு கிடைக்கும். என்ன பல பேர் கேட்பாங்க, சின்ன பையன், எல்லா ரத்தம்,
ரத்தம் சூடா இருக்கு, அதான் திமுறா பேசி சுத்திட்டு இருக்கேன். இது திமிர் இல்ல, தெளிவு. திமிருக்கும் தெளிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரத்தம் சூடா இருந்தா தைரியம் மட்டும்தான் வரும். நம்மளால நல்ல காரியம் மட்டும் பயப்படுற பாத்தீங்களா, பல பேர் எப்படி தெய்வம் பேசிட்டு இருக்க, எப்படி தெய்வம் பண்ண, ஒரு சின்ன காரியம் பண்ணா இப்படி எல்லாம் பண்ணலாமா, அவ்வளவு தைரியம் வரணும். எதுக்கு தைரியம்? நல்ல காரியம் பண்றதுக்கு தைரியம் கண்டிப்பா இருக்குங்க. காரணம் ரத்தம் சூடா தான் நடக்கும். யாருக்கும் ரத்தம் சூடே இல்லை, அப்ப என்ன அது, அந்த சுறுசுறுப்பு இல்ல, ஒரு தைரியம் இல்ல, தன்னம்பிக்கை இல்ல. காரணம் உடம்பில் உழைப்பு கிடையாது, மனசுல பயம் அதிகமா இருக்கு. எப்போ சூடு கம்மியா இருக்கா, அப்போ ரத்தங்கிறது என்ன, நீ நினைக்கிற மாதிரி ரத்தங்கிறது சாப்பாடு இல்லைங்க. சாப்பாட்டு மூலியமா பண்ணு, குடிக்கிற தண்ணி மூலமா நீர், இருக்கிற மூச்சு காத்து மூலமா காற்று, தூக்கத்தின் மூலம் ஆகாயம், உழைப்பின் மூலமாக நெருப்பு. ரத்தம் என்பது பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டிருக்கவன், பஞ்சபூதங்களின் கலவித ரத்தம். அது நம்ம உடம்புக்கு சாப்பாடு தண்ணி தூக்கம் மூச்சு காத்து உழைப்பு வழியா தான் உள்ள போயிட்டு இருக்கு. அப்ப ரத்தம் எப்படி கெட்டு போகும், உணவை தப்பா சாப்பிட்டா கெட்டு போகும், தண்ணியை தப்பா குடிச்சா கெட்டு போகும், மூச்சுக்காத்த தப்பா இழுத்தா கெட்டு போகும், ஒழுங்கா உழைக்கிறேன்னா கெட்டு போகும், நிம்மதியா தூங்கலாம் கெட்டு போகும். அவ்வளவுதாங்க. அப்ப ரத்தம் கெட்டு போறது என்ன காரணம், மொத்தம் ஆறு காரணம். உணவு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனசு. அப்போ நோய்களுக்கான காரணம் ஆறு. இந்த ஆறையும் நாம சரி பண்ணா இந்த அஞ்சும் உடம்பு சரி பண்ணிக்கணும். அதனால என்ன பண்ண போறோம், உணவை எப்படி சாப்பிட்டா அதை நல்லபடியா, நல்ல சக்கரை, நல்ல கொழுப்பு, நல்ல புரோட்டீன், நல்ல விட்டமினா மாத்தி எப்படி தரமா ரத்தத்தில் கலக்கிறது, இது ஃபர்ஸ்ட் டெக்னிக். தண்ணி எப்படி குடிச்சா அது நல்லபடியா ரத்தத்தில் கலக்கிறது, ரெண்டாவது. மூச்சு காத்த எப்படி இருக்கணும், ஒழுங்கா எப்படி தூங்கணும், ஒழுங்கா எப்படி உழைக்கணும், மனதை ஒழுங்கா எப்படி வச்சுக்கணும். என்னங்க விளையாடுறீங்களா, சாப்பாடு எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுக்குறீங்களா, தண்ணி எப்படி தெரியாத எங்களுக்கு கேட்பீங்க, தெரியும். அந்த ஒழுங்கு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அது தெரியல. எல்லாரும் சாப்பிடுறோம், எல்லாரும் தண்ணி குடிக்கிறோம், எல்லாரும் தூங்குறோம், ஆனா ஒழுங்கா தூங்கலைங்கிறது தான் பிரச்சனை. அதனால இப்ப நம்ம ஆறு விஷயத்தை பார்க்க போறோம். இந்த ஆறை ஒவ்வொன்னா பார்த்து இந்த ஆறையை நாம சரி பண்ணிட்டா ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா மாறிடுமா, உடம்பு ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா ஊற ஆரம்பிச்சிடும், ரத்த சுகம் சரியா போயிடும், ஹீமோகுளோபின் நார்மல் ஆயிடும், ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா மாறிடும், மனசு ஒழுங்கா வச்சுட்டா செல்களுக்கு அறிவு வந்துடும். இந்த அஞ்சு ஒண்ணுபடுத்திட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள அனைத்து நோய்களும் குணமாயிடும். அவங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா சாப்பாடு, உணவு. உணவை எப்படி சாப்பிட்டா அதை நல்லபடியா மாத்துறது. எல்லாரும் ஆச்சரியமா இருக்கும், ஓஹோ இவர் வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிட விஷயம் சொல்ல போறாருங்க. அதெல்லாம் கிடையாது, என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஐ இந்த டெக்னிக் ரொம்ப ஜாலியா இருக்குது, என்னென்ன சாப்பிடலாம், ஆமா என்னென்ன சாப்பிடலாம், சரி கொஞ்சமா சாப்பிடணுமா, இல்ல எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம், ஆசிரியர் சாப்பிடலாம். ஆஹா என்ன தெரபி, இது ரொம்ப சூப்பர் தெரபியா இருக்கு. ஆமாங்க, என்ன வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம், ஆசிரியர் சாப்பிடலாம். ஆனா ஒரே கண்டிஷன், என்ன தெரியுமா, பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும், அவ்வளவுதான். பசியில என்ன, மொத்த உடம்பு ஒண்ணு சேர்ந்து வாயில வயிற்றுல குடல்ல எல்லா இடத்துலயும் ஜீரண சோப்பில சுரந்து வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் தயாராயிட்டு, ஹலோ இப்ப சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, ஆசிரியர் சாப்பிடுங்க, நான் அதை நல்லபடியா ஜீரணம் பண்ணி நல்ல சக்கர நல்ல கொழுப்பா மாத்திருக்கு, நான் ரெடி, நீங்க ரெடியாக உங்களை பார்த்து உடம்பு கேட்கிற பாசைக்கு பேர் தான் பசி. அப்போ இனிமேல் பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும், இதான் ரூல்ஸ். டிவி பேப்பர் இன்டர்நெட்ல எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க சொல்றாங்கல்ல, இந்த கூட்டத்தில் எத்தனை பேருக்கு நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுவீங்க, யாரெல்லாம் நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறீங்களோ உங்களுக்கு எல்லா நோயும் வரும். நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடக்கூடாது, அது வேற, நான் சொல்றது வேற, தப்ப புரிஞ்சுக்காதீங்க. காலையில 8 மணிக்கு ஒருத்தர் ஒரு 4 இட்லி சாப்பிடுறாங்க,
சாண்டல்ஸ் எந்த வேலைக்கு போகல, வீட்டில் சும்மா பார்த்துருக்கீங்க, எல்லா வீட்டுக்கும் வேலைக்கு ஆள் இருக்குது, ஜாலியாக பார்த்துருக்கீங்க, உட்காந்து டிவி பார்த்துட்டுருக்கீங்க, ஜாலியாக பார்த்துருக்கீங்க, ரெண்டு மணி ஆயிடுச்சு, டிவியில் நாடகம் போடுறாங்க, டோமக் சொல்லணும் அத்தி போக்கல் பார்த்துட்ருக்கீங்க, டைம் ரெண்டரை ஆயிடுச்சு, ஐயோ ரெண்டரை மணி ஆயிடுச்சா, சே மத்திய சாப்பிட்ட மறந்தே போயிட்டோம் பத்தியா அப்படின்னு ஓடி போய் சாப்பிட்றீங்களே, அத்தான் மறந்து போச்சல விட்டுட்டு போக வேண்டியதானே, உடம்பு கேள்விச்சிருக்கோம் உங்ககிட்ட டைம் பார்த்து மதிய சாப்பாடு சாப்பிட்றீங்களா, என்னன்னு தெரியுமா, ஏன் பசிக்கல உங்களுக்கு மதியம், ஏன் பசிக்கல, காலையில் சாப்பிட்ட அச்சு இட்லி இன்னும் நல்ல சக்கரை நல்ல கொழுப்பா இன்னும் மாறாதனால உங்களுக்கு புது பசி வரல, அந்த வேலை நடந்துட்டு இருக்கீங்க, அது முடிஞ்சு புதுசா சாப்பிட சீரத்துக்கான சுரப்பையெல்லாம் சுரந்தா தான் உங்களுக்கு புது பசி வரும். அப்ப பசி இல்லாத மத்திய நேரத்தில் டைம் பார்த்து ஒடி போய் சாப்பிட்ட என்ன ஆகும், இந்த உணவு உள்ள போகும்போது வாயில பயிற்சில குடல்ல எங்காவது ஜீரண சொல்லி இருக்குமா, இருக்காது, பசி இல்லை இல்ல ஜீரணமாகாது, அதுல அது அது பிரச்சனை இல்லை, ஏற்கனவே உள்ள போன அஞ்சு இட்லி போய் கெடுத்துரும், அது முக்காவாசி ஜீரணமாயி அப்பதான் கிளைமேக்ஸ் இருக்கும், அதை போய் கெடுத்து விட்டுரும். இப்ப காலையில் சாப்பிட்ட இட்லி கெட்டு போச்சு, மதியம் சாப்பிட்ட சாப்பாடு கெட்டு போச்சா, நோய் வருமா வராதா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருதியது அற்றது போற்றி உணி குரல், இந்த ஒரு குரலுக்கு அருதம் தெரிஞ்சா உலக நோய்கள் காலையில் நடக்குங்க, திருவள்ளுவர் மருந்துன்னு நினைக்கலுங்க, பத்து குரல் எழுதிருக்காரு, அதாவது படிச்சுக்கீங்களா, பத்து குரல்ல எவ்வளவு ஞானியா இருந்தா மருந்து டைட்டில் போட்டிருக்காரு, எதை பத்தி எழுதிருக்கணும், சின்ன வெங்காயம் கரிசலாங்க எண்ணி தூதுவளையில இதை பத்தி எழுதவே இல்லை, ஒரு மூலிகை பேர் இல்லைங்க, சீரக பேர் கூட கிடையாது, அதை விடுங்க பத்து குரல்லையும் ஒரு நோயோட பேர் கூட கிடையாது, என்ன தெரியும் எழுதிப்பாரு, எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணும், அவ்வளோ சாப்பாட்டை பத்தி எழுதி முடிச்சுட்டு அதுக்கு டைட்டில் மருந்தாகும். 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தா கண்டுபிடிச்சு உணவு தப்பா சாப்பிட்டா நோய்கள் மருந்து பேர் வச்சு மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி முனி, யாக்கை என்ன உடம்பு அவர் சொல்றாரு, மருந்து டைட்டில் போட்டுட்டு மருந்த வேண்டாங்கிறதா மருந்து டைட்டில், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, உடம்புக்கு மருந்து மாதிரியே தேவையில்லை, எந்த நோய் வந்தாலும் ஏன் அருந்தியது சாப்பிட்டது அற்றது ஜீரணம் ஆனதுக்கு அப்புறமா போற்றி பசி எடுத்து சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரை தேவையில்லை, எழுதிஸ்டர் பாருங்க 1.75 வரைக்கும் அர்த்தம் புரியல, அதுக்கு அர்த்தம் புரிஞ்சா எல்லாமே புரிஞ்சிடும், என்ன பண்ணணும், ஒரு முறை சாப்பிட்டா அது ஜீரணமாகி மறுபடியும் பசி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், எப்ப மறுபடியும் பசிக்குதோ அப்பதான் சாப்பிடணும், டைம் பார்த்து நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடக்கூடாது, அவர் 2000 வருஷம் சொல்லிட்டாரு, அப்ப இருக்கிற பீரியட்ல 1.75 வரையில சொன்னா புரிஞ்சது போல இருக்கு, இப்ப அதே விஷயத்துக்கு பாருங்க 1.75 ஆயிடுச்சு, நீங்க வந்து விஷயம் ஒண்ணுதான் புரிய ரொம்ப லேட் ஆகுது, அப்பெல்லாம் பெரியவங்களா 2 வரையும் சொல்லுவாங்க புரிஞ்சுக்குவாங்க, அதனால இனிமேல் பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும், யாருக்காவது நோய் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே உங்க உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கணும், நோய் குணப்படுத்தணும் அக்கறை இருந்தா பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும், அவ்வளவுதான். இன்னொரு கண்டிஷன், காலையில 8 மணிக்கு ஒருத்தர் 5 இட்லி சாப்பிடுறாங்க, எல்லா வேலையும் அவங்க தான் பாக்குறாங்க, ஒரு 11 மணி ஆயிடுச்சு, கபகபகவான் பசிக்குது, உடனே எங்கிறது நான் நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுவேன், என் டைம் 2 மணி அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் இருந்தா அதுவும் நோய் தான், 11 மணிக்கு பசிக்குது இல்ல கபகபான் இதுல பண்ணி இருந்தோம் ஜீவ சொல்ல சுரந்துட்டு பிளீஸ் சாப்பிடுங்க பிளீஸ் சாப்பிடுங்க கழிச்சு உடம்பு சாப்பிட்டு போக வேண்டியதாக யார் வேண்டாங்கன்னா அதுவும் சாப்பிடறது இல்ல, அதாவது சில பேர் பசி எடுத்து சாப்பிடாம இருக்காங்க, சில பேர் பசி எடுத்தாம சாப்பிடுறாங்க, ரெண்டுமே நோய், ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறோமா யாரு கண்டுபிடிச்சா, அப்படின்னு ஒரு கணக்கு கிடையாது, ஒரு நாளைக்கு 1 நேரம் சாப்பிடலாம் 5 நேரம் சாப்பிடலாம் தெரியாது, அவங்க பசி பொறுத்து இருக்கு, கிராமத்தெல்லாம் போய் பாருங்க காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க, 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 8 மணி 9 மணிக்கு வீட்டுல சாப்பிட விட கொடுப்பாங்க, உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க, மறுபடியும் வேலை செய்வாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு வந்து சாப்பிட படம் தூங்கிடுவாங்க, 2 நாள் சாப்பிடுவாங்க, அவ்வளவு பேர் செய்யல, அவங்களே 2 மணி நேரம் தான் சாப்பிடுற, 2 தடவை சாப்பிடுறாங்க, நம்ம ஒண்ணுமே செய்யறது இல்லை, 7 மணி சாப்பிடுறோம் 8 மணி சாப்பிடுறோம்,
அந்த காலத்துல சோத்துக்கு வழி இல்லாம நோய் இருந்துச்சு, தின்னதுன்னு நோய் இருந்துப்போம். எதுக்கு சாப்பிடறோம் தெரியல, கிடைக்கும் போது எடுத்து உள்ள விட்டு வேண்டியது. அதனால இன்னொரு ரூல்ஸுங்க, பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும். ஆனா யோசிப்பீங்க, இப்போ ஒரு மணிக்கு லஞ்ச் கொடுக்குறோம், லஞ்சுக்கு போயிட்டு வாங்க, ரெண்டு மணிக்கு கிளாஸ் வர சொல்றோம், அப்போ நீ சாப்பிட்டுதான் வரணும், பசி எடுக்குதோ இல்லையோ. இங்கே பாத்தீங்கன்னா பிராக்டிகல் கேள்வி இருக்கு, ஒத்துக்கல. ஆபீஸ் போறீங்க, ரெண்டு மணிக்கு லஞ்ச், மூணு மணிக்கு திரும்பி வரணும், ஒன் ஹவர் கரெக்டா சாப்பிட்டுதான் ஆகணும். சோ பிராக்டிகல் கேள்வி இருக்கு, ஒத்துக்கல. நான் எது சொல்ல வரேன்னா, ஒரு நாளைக்கு மூணு முறை சாப்பிடுறீங்களா, மாசம் 90 முறை சாப்பிடுறீங்களா? 90 முறையும் நீங்க பசி எடுத்து சாப்பிட வேண்டாம். மாசத்துல 10 முறை பசி எடுத்து சாப்பிட்டாவே எல்லா நோயும் குணமாகும். ஒருவேளை 90 முறையும் பசி எடுத்து கரெக்டா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு போஸ் கொடுத்துட்டு தண்டனக்கா ஒரு ஆசிரம் வச்சு உட்காந்துருமா? ஞானியா இருப்பீங்க. பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும். நீங்க கம்பெனியோட முதலாளி, நீ நினைச்ச சாப்பிடலாம் இல்ல, நினைச்சிருந்தா சாப்பிடணும் அவசியம் இருக்கா? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, வீட்டுல தான் இருக்கீங்க, நினைச்ச சாப்பிடலாம் இல்லையா? கடை வச்சிருக்கீங்க, நினைச்சா சாப்பிடலாம் இல்லையா? எல்லாம் சொல்லக்கூடாதுங்க, எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஏதோ ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி இருக்கும், அது இருந்தாலும் ஆபீஸ் போற மத்தியான டைம்ல மட்டும் தான் இருக்கும். நைட்டு வீட்டுல ஆஃபீஸ் எப்படி சாப்பிடலாம் இல்ல, காலையில் சாப்பிடலாம் இல்ல, சண்டே லீவா இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்னைக்கு சமயம் பண்ணி வச்சுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்ன பண்ணணும், போகக்கூடாது. நான் பசி எடுத்தா சாப்பிட சொல்லணும், அவ்வளவுதான். ஆறி போனாலும் பரவாயில்ல, நாம நாறி போக. அது குப்பையா போகுது, நாம எடுத்தாலும் நாம குப்பையா போயிடுவோம். பாருங்க, இந்த மாதிரி கிளாஸ் போகும் பொழுது எனக்கு அதே ப்ராப்ளம் தான் வரும். ஒரு மணி நேரம் லஞ்ச், நான் பசி இருக்காது, சாப்பிட்டு தான் வரணும், இல்லைன்னா என்னால பத்தி பேச முடியாது. நான் வந்து இல்லைன்னு சொல்ல, ஆனா எப்பப்பெல்லாம் எனக்கு மீட்டிங் இல்லையோ அப்பப்பெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. காலத்துல நான் மாட்டி வேலை பார்த்துட்டே இருப்பேன், எப்ப பசிக்குதோ அப்ப நான் சாப்பிடுவேன், எப்பப்பெல்லாம் முடியுதோ. இன்னைக்கு நைட்டு சாப்பிடுறது நம்ம ஒரு தட்டில் வாங்கி வச்சுக்க வேண்டியது, வச்சு நான் மாட்டி வேலை பார்த்துட்டு இருப்பேன், எப்ப பசிக்கும் சாப்பிடுறோம். அப்படி வேலை சொல்ற முயற்சி பண்ணுங்க, எப்பப்பெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பசிக்காக காத்துருங்க. சில பேர் நான் சொன்னா, ஹலோ What do you mean by பசி? இல்ல அது அப்படி என்ன எனக்கு தெரியல. சில பேர் பசியில தெரியும் கேட்கறாங்க, எப்படி அது எப்படி ஃபீல் பண்றது? அப்ப அந்த பயிற்சியில கொட்டிட்டே இருக்கோம், பசி தெரியல. சில எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நாங்கள் சாப்பிடாமல் பசிக்கிறோம், இதுல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தர முடியும். பல பேர் கேட்டுருக்காங்க, என்ன பசின்னு எனக்கு எதுவும் தெரியலீங்க அப்படின்னு. அதனால இனிமேல் பாருங்க, இந்த அனாட்டமிக் தெரப்பிங்கிற இந்த தெரப்பியில ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா, பசி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை கோட்டை விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்க என்னதான் டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் அதெல்லாம் வேலை கேட்காது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதிக பர்சன்டேஜ், அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும். எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க, உங்க கண்ணுங்கிற கேமரா ஜூம் பண்ணி நல்லா பாத்துக்கங்க. பசி இல்லாம சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் பண்ணீங்களா? இனிமேல் பசி இல்லாம சோத்து சாப்பிடும் போது இந்த முகம் ஞாபகம் மாதிரி தொட மாட்டீங்க, சாப்பிடாமே இருங்க. சாப்பிடாம இருக்கும் பொழுது ஆரம்பத்துல பசி எடுக்கிற மாதிரி தோணும், எத்தனை பசி கிடையாது. வயிறு காலியாகும் பொழுது வாழ்க்கையில் அவங்களுக்கு அந்த மாதிரி வயிறு காலியாகவே வச்சுக்கிட்டு இருந்தாலும் காலியாகும் போது ஒரு ஃபீலிங் வரும், அதுக்கு பேர் பசி இல்லை. பசி எப்படி கண்டுபிடிக்கிறது ஐயா கேட்டாரு, நல்ல சிறந்த கேள்வி. 10 மணிக்கு அவங்களுக்கு உடம்பு சூடா இருங்க, பசி பசி இருக்குன்னா மேல் உடம்புல சூடு இருக்கும். சில நேரத்தில் வயிறு பசி மாதிரி தெரியும், உங்களுக்கு கையை தொட்டு பாருங்க, சூடு இருக்காது, குளிர்ச்சியா இருக்கும், அப்ப பசி இல்லைன்னு அர்த்தம். நல்ல பசியா இருக்கும் பொழுது உங்க உடம்புல உங்களை அறியாம உங்களை தொட்டு பார்த்தா உங்களுக்கு சூடு, மேல் தோல் சூடு தெரியும், அப்பதான் உண்மையான பசி இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது பசியோட மாதிரி ஒரு மாய தோன்றன்னு அர்த்தம். வயிறு சில பேருக்கு
அந்த சாப்பாடு கம்மியாக கம்மியாக ஒரு ஃபீலிங் வரும், அது பசி நினைச்சுக்குவாங்க. ஒருத்தவங்க தண்ணி ரெண்டவங்க தண்ணி குடிச்சிங்கன்னா அது தெரிய போயிடும். உடம்பு சூழலிக்கும் போது பாருங்க உங்களுக்கு அந்த பசி கரெக்டாக டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ இருக்கிற சூடு இருக்காது, நல்லா சூடாது. அந்த உடம்பு சூடு இருக்கும் போது சாப்பிட்டு பாருங்க, அந்த சாப்பாடு நல்லா ஜீர்ணமாகும். இது முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், உணவு சாப்பிடும் பொழுது எச்சில் கலந்து சாப்பிடணும். எச்சில் கலந்த சாப்பாடு மருந்து, எச்சில் கலக்காத சாப்பாடு விஷம். நீங்க சொல்லுவீங்க நான் எச்சில் கலந்ததாங்க சாப்பிட்றேன்னு, கிடையாது. உணவு வாயில் போட்டு பாருங்க, வாயில் நல்லா பாருங்க, வாயில் சாப்பாடு போட்டு இப்படி சாப்பிட்டா எச்சில் கலக்காது. எப்படி சாப்பிடணும்? இப்ப நல்லா வாயில் பாருங்க, உணவு வாயில் போட்டு முதல்ல சாப்பிட்டதுக்கு இப்ப சாப்பிட்டதுக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல உதட்டை பிரிச்சு மென்ன, இப்ப உதட்டை மூடி மேலும் அவ்வளவுதான். பாருங்க உதட்டு பிரியுதா? பிரிய கூடாது. பாருங்க உதட்டை மூடி சாப்பிடணும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, உணவு இருக்கு இல்லைங்களா, உணவும் எச்சிலும் சேர்ந்து ஜீர்ணம். எச்சில் தான் உணவை ஜீர்ணம் பண்ற முதல் சக்தி. அது ஒழுங்கா ஜீர்ணம் பண்ணாதான் வயிறாலையும் குடலாலையும் ஜீர்ணம் பண்ணி நல்ல பொருளை உருவாக்க முடியும். எச்சில் ஏகப்பட்ட என்சைம் இருக்கு. எச்சில் உணவு உள்ள கலக்குது இல்லையா, கலக்கும் பொழுது நம்ம உதட்டு பிரிக்கிறோம் இல்லையா, அப்ப காத்து உள்ள போயிடும். எச்சிலும் உணவும் ஒண்ணு சேரும் பொழுது காத்து உள்ள போய் ஜீர்ணத்தை கெடுக்குது. உடலை ஒரு பந்து மாதிரி கற்பனை பண்ணுங்க, எச்சில ஒரு பந்து மாதிரி கற்பனை பண்ணுங்க, ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருக்கு. உதட்டு பிரிக்கிறோம் இல்ல, காத்து உள்ள போய் நடுவில் காத்து உட்காந்துக்கும். அப்போ எச்சில அளவு உணவு சேர முடியாது, ஜீர்ணத்தை கெடுக்குது. வாயில் நடக்கும் ஜீர்ணத்துக்கு காற்று எதிரி. என்ன பண்றோம்? உணவு வாயில் போட்டு பிரிக்கிறோமா, லவம் லவம் இனிமேல் எப்ப எதை சாப்பிட்டாலும் உணவை வாயில போடுங்க, அதுக்கு மட்டும் தான் வந்து பிரியணும். உள்ள போடுறோம் முழுங்கனதுக்கு அப்புறம் தான் வந்து பிரிக்கணும். இதை செஞ்சு பாருங்க, எல்லா உணவும் மறந்தா பாருங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க எல்லாம் கிடையாது. என்னாலும் சாப்பிடலாம், இந்த டெய்லி சாப்பிடணும் அவ்வளவுதான். அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி போன்ற நாடுகள்ல சுகர் பிபிங்கிற நோய் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க, அந்த நாட்டில எல்லாம் நோய் எல்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த நாட்டில எல்லாம் எல்லாரும் சாப்பிடும் போது உதட்டை மூடிதான் சாப்பிடுறாங்க. இங்கிலீஷ் படம் பாருங்க, ஏதாவது படம் ஹாலிவுட் படம் பாருங்க, சாப்பிட்ற சீன் காட்டுவாங்க, அந்த சீன்ல உதட்டை மூடி சாப்பிட்டுருவாங்க, முழுங்கிட்டு தான் பேசுவாங்க. நாம எங்க இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது வாயை பார்த்துட்டு சாப்பிடுவோம், ட்ரெஸ் பார்த்துட்டு சாப்பிட்டுருப்போம். வாய் பாருங்க, வெளிநாட்டுக்காரங்க வராங்க இல்லையா, ஹோட்டலுக்கு சாப்பிட்டுருப்பாங்க இல்லையா, உட்காந்து வேடிக்கு பாருங்க, உதட்டு பிரியவே பிரியாதுங்க. அதனால அந்த நாட்டில் சுகர் பிபி கிடையாதுங்க. ஆனா இந்தியா, இலங்கை, பர்மா மற்றும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல எல்லா நோயும் எந்தெந்த நாட்டில் உதட்டை பிரிச்சு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எல்லா நோயும் வருதுங்க. எந்தெந்த நாட்டில் உதட்டை மூடி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கிடையாது. உடனே அவங்களாம் ரொம்ப புத்திசாலி வச்சுக்காதீங்க, நம்மளும் ரொம்ப முட்டாள் கிடையாது. அந்த நாட்டிலையெல்லாம் உதட்டை மூடி சாப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க, உடம்பு ஆரோக்கியம் வச்சுட்டாங்க. ஆனா ஆன்மீகம் தெரியல, மனசு ஒழுங்கா இல்லை. அத்தனை பேர் லூசு பசங்க, எல்லா சைக்காட்டிக் டிசீஸ் மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க. கேட்டு பாருங்க, யார் கேட்டாலும் சரி, நம்ம ரெண்டு பேரும் வீட்டு படம் என்ன பேசிக்குவோம், உனக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கா பேசிக்குமா? இந்த நாடுகள்ல சுகர் பிபி பேச மாட்டாங்க. நீ என்ன மென்டல், நீ எந்த மென்டல், நான் எந்த மென்டல், அத்தனை பேர் மென்டல் இல்லைங்க. கேட்டு பாருங்க, எல்லாரும் சைக்காட்டிக் டிசீஸ் மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க. மற்ற நாடுகள்ல சுகர் பிபிக்கு எவ்வளவு மருந்து மாத்திரை செலவாகுதோ அதை விட அதிகமா சில நாடுகள்ல சைக்காட்டிக் டிசீஸ் மாத்திரை செலவாயிட்டு இருக்கு. லாபம் ஆகுது அதிகம். இந்த நாடுகள்ல என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல
குழந்தைகளுக்கு 21 கேள்வி கேட்கறாங்க. நான் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கேங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு குழு போகுது, டாக்டர்ஸ் குழு ஸ்கூலுக்கு போகுது, படிக்கிற சின்ன சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு 21 கேள்வி கேட்கலாமா? அம்மா அடிச்சா என்ன பண்ணுங்க, அதுக்கு கேஸ் இருக்கியா, இந்த மாதிரி கேவலமான கேள்வி. ஒரு 21 கேள்வி, அந்த கேள்விக்கு டிப் ஏபிசி பதில் இருக்கும். அதை டிப் பண்ண நம்ம குழந்தைங்க. அந்த கொஸ்டின் ஆன்சருடைய கடைசி பேஜ் எதுவும் இருக்கு, அதை டிக் பண்ணி முடிச்சு மார்க் போட்டு, மார்க் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா சைக்காட்டிக் டிஸ்ஆர்டர் அப்படின்னு ஒரு 3 நோயோட பேர் போட்டு கட்டம் பண்ணிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை, மார்க் அதிகமா எடுத்து தப்பிச்சிட்டாங்க. மார்க் கம்மியா இருந்தா சைக்காட்டிக் டிஸ்ஆர்டர் சொல்லி டிக் பண்ணி ஒரு பக்கம் நோயோட பேரு, அது கீழே மாத்திரையோட பேரு டிக் பண்ணி ஒரு 100 மாத்திரை இலவசமா கொடுத்து நீ வீட்டுல போய் சாப்பிட வச்சுக்கலாமா? யோசிச்சு பாருங்க, 100 பேர் படிக்கிற ஒரு கிளாஸ்ல 100 பேருக்கு டெஸ்ட் வச்சு, 10 பேருக்கு சைக்காட்டிக் டிஸ்ஆர்டர்னு அத்தனை குழந்தைக்கு முன்னால கூப்பிட்டு நீ லூஸ் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தை என்ன பாடுபடும்? வீட்டுல அம்மா அப்பா கூப்பிட்டு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு நாங்க செக் பண்ணி பார்த்தோம், இந்த உங்க குழந்தைக்கு வந்து லூசுங்க, மென்டலுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொன்னா நல்லா தான் அந்த குழந்தை இருக்கும், அதுக்கப்புறம் தான் லூஸ் ஆகும். இலவசமா 100 மாத்திரை கொடுத்தா அது கடைசி சாப்பிடணுமா? இப்படி சில நாடுகள்ல எல்லாத்தையும் மென்டல் ஆக்கிட்டாங்க. நல்லவேளை சில நாடுகள்ல கிடையாது. எந்தெந்த நாட்டுல பிபி சுகர் இருக்குதோ அந்த நாட்டுல இந்த நோய் கிடையாதுங்க. ஏன்னா பிரச்சாரம் பண்றது கிடையாது, ஏன்னா இதுக்கே சாப்பிட்டுட்டீங்கல்ல, இருக்கு அடுத்தது. ஒருவேளை பிபி சுகருக்கு நீங்க மருத்துவ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து அதை எதுக்கு ஏற்படுத்த மாட்டாங்க. அதுக்காக இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா, 3 படம், முற்பொழுது முன் கற்பனைகள், ஆறாகலம், இப்படி வர எல்லா படத்தையும் பாருங்க. படம் மொக்க படமா இருக்கும், ஃபைனான்ஸ் ஹவுஸ் சப்ளை பண்ணிருக்காங்க எல்லா படத்துலயும். கடைசியா பைபோலர் டிஸ்ஆர்டர், அந்த டிஸ்ஆர்டர், இந்த டிஸ்ஆர்டர், அந்த படத்துடைய பேசிய ஒரு சைக்காட்டிக் நோயா இருக்கு. சைக்காட்டிக் நோய்களை உலகத்துல பரப்பி மருந்து மாத்திரை வியாபாரம் பண்றதுக்காக மருந்து மாத்திரை கம்பெனிகள் இப்படி படம் எடுத்துட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் பாருங்க, நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் ஸ்கூல்ல போய் சுகர் டெஸ்ட் பண்ண போறாங்களாப்பா, குழந்தைகளுக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்கூல்ல அங்க இன்சுலின் கொடுத்து போறாங்களாப்பா, அதுக்காக பேசிட்டு இருக்காங்க. நல்லது கொண்டு சொல்லி ஏற்கனவே சுவல் போலியோ சொட்டு மருந்து கொடுக்குற வலுப்பூசி போறேன்னு சொல்லி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்களா? இனி அடுத்தது சுகர் பிபிக்கு மாத்திரை இலவசமா கொடுத்து போறாங்க எல்லா ஸ்கூல்லையும் போயிட்டு. இனிமே நம்ம குழந்தைங்க எல்லாம் ஜாமெட்ரி பாக்ஸ்ல இன்சுலின் தான் எடுத்து போவோம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, உதட்டை மூடி சாப்பிட்டா எல்லா நோயும் குணமா இருக்க. லண்டன்ல ஒரு குழந்தை கொண்டு ஸ்கூல்ல சேர்த்தனா முதல் முதல் எழுத சொல்லி கொடுப்பாங்க, டேபிள் மேனர்ஸ், சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணும், எப்படி உட்காரணும், எப்படி அந்த துணி போடணும், எப்படி ஸ்டிக் பிடிக்கணும், உதட்டை மூடி தான் சாப்பிடணும், சாப்பிடும் போது பேசக்கூடாது, எவ்வளவு தண்ணி பிடிக்கணும்னு எல்லாமே லிஸ்ட் போட்டு கணக்கா சொல்லி தராங்க. நான் கேட்கிறேன், நிறைய பேர் லண்டன் போய் தெரியும் வரைக்கும்ல அவங்க சொல்லி கொடுத்தாங்க, உதட்டை எப்படி மூடி சாப்பிட சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஏன் அவர் சொல்ல மாட்டீங்களா? ஆனா வந்துட்டு போயிட்டு வந்தாங்க, நாலு கெட்ட வார்த்தை பேசும்போது பேசுவாங்க, அதை மட்டும் கத்து சொல்லுவாங்க. தண்ணி அடிக்கிறது எப்படி, லண்டன்ல தண்ணி அடிப்போம், லண்டன்ல அப்படிதான், லண்டன்ல அப்படிதான் இருங்க, அது ஒழுங்கா சாப்பிடறாங்க, கத்து வேண்டியதானே, அதெல்லாம் கத்துக்க மாட்டோம். கெட்ட பழக்கத்தை மட்டும் தான் கத்துக்குவாங்க, விளையாட்டு போலாம், நல்ல பழக்கத்தை கத்துக்க மாட்டோம். ஆக மொத்தம் மருந்து மாதிரி கம்பெனிக்கு 4 முக்கியங்கள் இல்லைங்க. எதையாவது கொடுத்து மருந்து மக்களை ஏமாத்தி மருந்து மாத்திரை வியாபாரம் பண்ணணும். அது இந்த நாடு அந்த நாடுலாம் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி அமெரிக்காவோ எல்லா நாட்டுக்கும் வியாபாரம் பண்ணுது அப்படிலாம் கிடையாது. எல்லா நாட்டுலயும் எல்லா முதலையும் இருக்கிறாங்க. மருந்து மாத்திரை கம்பெனி வச்சு அத்தனை பேருமே இது வயசா பண்ணிட்டு அவங்க நாடு எல்லாம் பாக்குறது இல்ல, ஆள் கிடைச்சா போதும், எந்த நாடாலும் பரவாயில்ல. அவங்க எதுக்கு இருந்தாலும் அந்த நாடு இந்த நாடுலாம் பேச வேண்டாம். உலக மக்கள் அத்தனை பேருக்கும் மருந்து மாத்திரை கம்பெனிகள் ஏமாத்துறாங்க, இதான் உண்மை. அதனால தயவு செய்துங்க, நான் ஒரு பெருசா ஒண்ணும் கேட்கல, சாப்பிடும் பொழுது உதட்டை மட்டும் மூடி சாப்பிட்டுங்க, அவ்வளவுதான். உள்ள வாயில் போடுறீங்களா, காப்பு உள்ள போகாதா, வச்சிருக்கு ஒரே சந்தோஷம், இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின் எல்லாத்தையும் குறிச்சு கூழ் மாதிரி வச்சு உள்ள வச்சுச்சுன்னா அது மருந்தா மட்டும்தான் உள்ள போகும், ஒரு நோய் வராதுங்க. கேஸ் கபுலாம் 2 சரியா போயிருங்க. இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு பாருங்க, உங்க வயிற்றுல அவ்வளவு பிரமாதமா இருக்கும், முடிஞ்சு போச்சு அவ்வளவா. என்ன இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப லேட்டாகும் யோசிக்கிறீங்களா? கிடையாது, சீக்கிரம் சாப்பிட்ருவீங்க. ஒண்ணு பண்ணுங்க, ஒரு சப்பாத்தி தூக்கி வாயில் போட்டு 40 முறை மெல்லுங்க, உடல பிரிச்சு
நாற்பது முறை வந்துட்டு சப்பாத்தி பாருங்க, சப்பாத்தி சப்பாத்தி மாதிரியே இருக்கும், ஒண்ணுமே ஆயிருக்காது. இதே ஒரு சப்பாத்தி வாயில போட்டு நாலு முறை வந்து மூடி சாப்பிட்டு பாருங்க, கூல் மாதிரி ஆயிருங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி உங்க வாயில பாத்துக்க மாட்டீங்க, உங்க வாய் வித்தியாசமா இருக்கும், அப்படியே குழ குழந்தை இருக்கும், வச்சிருக்கிறாங்க சூப்பரா இருக்கும். முழுங்கி பாருங்க, சப்பாத்தி சூப்பரா செய்யணுமாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாற்பது முறை உதட்ட பிரிச்சு சாப்பிடுறத விட நாலு முறை உதட்ட மூடி சாப்பிட்டாவே போதும். அப்போ டைம் கம்மி தானே ஆகும், அதிகமெல்லாம் ஆகாது. என்ன, இன்னைக்கு மத்தியானம் போய் இன்னைக்கு சாயந்தரம் போய் நைட்டு போய் இந்த மாதிரி பிக்னிக் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில முதல் முறையில என்ன தெரியுமா, இந்த தாடை தாடை நாலு நாளைக்கு நல்லா வலிக்கும். ஏன் தெரியுமா, 50 வருஷமா 60 வருஷமா இல்லாத புது பழக்கம் அப்படிதான் வலிக்கும். 50 வருஷமா உதட்ட மூடாம சாப்பிட்டுருக்கீங்களே, திடீர்னு உதட்ட மூடி சாப்பிட்டா தாடை வலிக்கணும் வலிக்காதா, லேசா வலிக்கும், பயப்படாதீங்க. ஒரு நாலு நாள் சரியா போயிடும், அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நிம்மதியா சாப்பிடலாம். அதனால ரெண்டாவது டெக்னிக், உணவை சாப்பிடும் பொழுது உதடு பிரியக்கூடாது. பல பேர் ஏற்கனவே இந்த கிளாஸுக்கு வந்தவங்க, ஒரு நாள் கிளாஸ் வந்தவங்க, அஞ்சு நாள் கிளாஸ் வந்தவங்க, டிவிடி பார்த்தவங்க, புக்கு படிச்சவங்க, எல்லாரும் இதை சொல்றது தெரியுமா, நேரில் பார்த்துட்டு சார் நல்லா இருக்கீங்க அப்புறமா சார், ரொம்ப சந்தோஷம் சார், ஒரு வருஷமா டிவிடி பார்த்து ஒரு வருஷம் சார், அப்புறம் வீட்டில் ஃபாலோ பண்றீங்களா, இல்லை அப்பப்போ அப்படியே ஒரு 10 மணி சாப்பிடும் போது இன்னும் வரமாட்டேங்குது, எப்போ வரும் அவங்களுக்கு. பல பேர் கேட்ட பிஸியா இருக்க டைம் இல்லை, ஒத்துக்க முடியலங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எல்லாருக்கும் தான் சொல்றாங்க. உதட்ட மூடி சாப்பிடுறதுக்கு என்ன, இதுக்கு என்ன நேரம் காலம் பார்க்கணுமா, பஸ்ஸர் மக ஜாதகம் பார்க்கணுமா, இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சு போக வேண்டியதானே, இல்லைங்க மறந்தது எப்படி மறக்க, உங்களுக்கு அக்கறை இருந்தா மறக்காது, உங்க உடம்பு மேல அக்கறை இருந்து நோய் உடம்பு அக்கறை இருந்தா மறக்காதுங்க. சில பேர் சொல்லுவாங்க மறந்து மறந்து போயிருக்கு, அதெல்லாம் மறக்காது. உங்க பண்ணாடி கேட்டு பாருங்க, முதல் முதல்ல எந்த படத்துக்கு போனீங்க கரெக்டா சொல்லுவாங்க, எத்தனாம் தேதி கரெக்டா சொல்லுங்க, சண்டை வரும்போது பாருங்க, ஜனவரி மாசம் 3ஆம் தேதி 4 மணிக்கு சாயந்தரம் என்ன அடிச்சீங்களா நீ அப்படிப்பாங்க, கரெக்டா டைம் பார்த்து சொல்லுவாங்க, எல்லாம் ஞாபகம் இருக்கும், இத்தனை மணிக்கு என்ன ஆச்சு இதெல்லாம் சொல்றீங்களா இல்லையா, எதுலாம் பிடிச்சிருக்குதோ இதெல்லாம் தேவையோ எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்தீங்க. அப்ப அக்கறை இல்லை தேவையெல்லாம் மறந்து போயிட்டீங்க, இது எப்படி மறக்கும், சாப்பிடணும் உதவ முடியல சாப்பிடணும் அக்கறை இருந்தா. அதனால இப்ப இருந்துங்க காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது, இதுக்கெல்லாம் என்ன உதட்டு மணி சாப்பிடணும் அவ்வளோதான், அட் எனி காஸ்ட். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், சாப்பிடும் பொழுது எண்ணம் உணவு இருக்கணும், கவனம் மனசு வித் அவேர்னஸ். சாப்பிடும் பொழுது நான் சாப்பிட்றேன் இட்லி தோசை சாப்பாடு தயிர் சாப்பாடு இப்படின்னு உணவுல கவனம் இருக்கணும். நாம என்ன பண்ணுவோம், இட்லி தோசை சாப்பாடு சட்னி இந்த அர்ச்சனை துரத்தி விட்டாங்களே மறுபடியும் வீட்டு கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா, நந்தினி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்களா, இப்ப என்ன செய்ய கவனம் எங்கேயோ போயிடுச்சா, சாப்பாடுல இல்ல சாப்பாடு ஜீர்ணம் ஆகாது. ஹலோ என்ன விளையாடுறீங்களா, வயிறு ஜீரணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, நான் மூளைக்கு தானே வேலை கொடுத்தேன் அதுக்கு வேலை கொடுத்தா இதுக்கு என்னன்னு கேட்பீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. மூளைக்கும் உடம்புல இருக்கிற சுரப்பிக்கும் நடுவுல வேகஸ்னு ஒரு நரம்பு இருக்குங்க, இந்த நரம்போட வேலை என்ன தெரியுமா, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட சுரப்பியை மட்டும்தான் சுரக்கும். இப்போ நான் பண்றேன் ஒரு குலோப் ஜாம் எடுக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாரும் குலோப் ஜாம் பாருங்க, இப்ப 4 மணிக்கு 6 மணிக்கு உங்க அத்தனை பேருக்கும் குலோப் ஜாம் கொடுக்க போறேன் அப்படின்னு காமிக்கிறேன், என்னாச்சு எல்லாத்துக்கும் எச்சில் ஊருதா, சில பேருக்கு இன்னும் காமிக்கவே இல்லை நினைச்சு எச்சில் ஊறிச்சு, எப்படி ஊறிச்சு, குலோப் ஜாம் நினைச்சு பார்த்தோன்னே ஏற்கனவே குலாப் ஜாமுன் சாப்பிட்டு ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஓபன் ஆகி உடம்பு நினைச்சுக்கோ நீ குலாப் ஜாமுன் சாப்பிட போறீங்கன்னு நினைச்சிட்டு இந்த மூளை என்ன பண்ணும், இந்த நரம்பு வழியா அந்த சுரப்பில சுரக்க வச்சு ஜீர்ண வழி ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே அம்மா கேட்டாங்க அப்படில சாப்பாட்டை பார்த்தா பசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா சாப்பாட்டை பார்த்தோம்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஓபன் ஆயிடும், ஜீர்ண சுரப்பு சுரக்க ஆரம்பிச்சிடும். எதை பார்த்து நிறைய எச்சில் சுரக்குதோ அது கெட்ட உணவு, கேட்டு பாருங்க எதை பார்த்து எச்சில் சுரக்கும், வெள்ள சக்கரையில செஞ்ச எல்லா ஸ்வீட்டும் பாருங்க பார்த்தோம்னா எச்சில் குத்துமா,
என்னைக்காவது ஒரு சப்போட்டா பழத்தை பார்த்து, ஆரஞ்சு பழத்தை பார்த்து, அப்பிள் பழத்தை பார்த்து, கேரட்டை பார்த்து எச்சு சொல்றா நல்ல உணவு, அதை பார்த்தா சுரக்காது. ஏன்னா எந்த உணவுல நிறைய பாய்சன் இருக்கோ இந்த ஒரு நாக்கெழுதியா பண்ணும். முதல் முதல்ல சாப்பிட்டுச்சல வாழ்க்கையில முதல் முதல்ல வெள்ளச்சக்கர உணவு சாப்பிட்டுருப்பீங்களா? குலோப்ஜாம வயசுப்பா சாகரிய முதல் முதல்ல சாப்பிட்டுச்சே, இதுல வெள்ளச்சக்கரை இருக்கா, எவ்வளவு கெமிக்கல் இருக்கு, இந்த கெமிக்கலை ஜீரணம் பண்றது நிறைய ஊத்தி வச்சிருக்கு, ஊத்தி என்ன பண்ணோம், ரெக்கார்ட் பண்ணிக்கோ. இனிமேல் இந்த உணவை பார்த்தோம்னா நாம நிறைய எச்சில் ஊத்தணும், அப்பதான் ஜீரணம் பண்ண முடியும், முடிவு பண்ணிருங்க. அதாவதுங்க முதல் முதல் உணவு சாப்பிடறதுல நல்லா கேட்டுக்க முக்கியமான விஷயம், முதல் முதல்ல உணவு உணவை சாப்பிடும் பொழுது அது வாயிலிருந்து அனசு வரைக்கும் போற வரைக்கும் இது ஆராய்ச்சி பண்ணி என்ன தெரியுமா, நம்ம உடம்புல இருக்க செல்களுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, எழுதி வச்சுக்கோ இந்த உணவு வந்து இப்படிப்பட்டது, இதுல என்ன கெமிக்கல் இருக்கு, இது இப்படி ஜீரணம் பண்ணணும்னு ரெக்கார்ட்ஸ் எழுதி வச்சுக்கோ. வாயில ஒவ்வொரு உணவுக்கும் வேற வேற என்சைம்ஸ் இருக்கும், எச்சில் பேரு, எச்சில் எல்லா எச்சிலும் ஒரே மாதிரி இருக்காது. குலோப்ஜாம் சாப்பிடும் போது வேற எச்சில், சப்போட்டா பழம் சாப்பிடும் போது வேற எச்சில் சுரக்குங்க, அது தன்மை மாறும். அப்ப எந்த மாதிரி எச்சில் சுரக்கணும், இங்க எந்த மாதிரி ஆசிட் சுரக்கணும், குடல்ல எது சுரக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் வேற வேறுங்க. குடல்ல மட்டும் 500,000 விதமான சுரப்பிகள் இருக்குங்க, ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது. நீங்க கஞ்சி சாப்பிட்டா அதுக்கு ஒரு 10 சுரப்பி சுரக்கணும், குருமா சாப்பிட்டா 500 சுரப்பி சுரக்கணும். இப்படி உங்க சமையல எத்தனை பொருள் போடுறீங்களோ அத்தனை இன்ட்டு 10 போட்டுருங்க, அத்தனை சுரப்பி சுரந்தால்தான் அங்க ஜீரணம் ஆகும். கடுதிக்கு வேற சுரப்பி, வெந்தயத்துக்கு வேற சுரப்பி, அதை ஜீரணம் பண்ண உடைக்கணும்ல, வேற வேற இன்சைன்ஸ் இருக்கும். நீங்க என்ன உணவு சாப்பிடுறீங்களோ முதல் முதல்ல சாப்பிடும் பொழுது இது ரெஜிஸ்டர் பண்ணிக்கும், இந்த உணவு இனிமேல் வந்தா இதை ஜீரணம் பண்றதுக்கு இப்படி எல்லாம் சுரக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கீங்க. நம்பிக்கை இல்லையா? ஒரு சின்ன உதாரணம், திடீர்னு நாளை காலையில் ஜெர்மன் போயிட்டீங்க, ஜெர்மன்ல ஒரு ஸ்வீட் ஒரு ஒரு உணவு தராங்க, நீங்க பாக்குறீங்க பச்சை கலர்ல கட்டமா இருக்கு, நீங்க கேக்குறீங்க இது என்ன சாப்பிடுறதா அப்படி கேக்குறீங்களா? அது ஒரு உணவு எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க, இது என்ன இப்படி இருக்குது, இது என்ன இனிக்குமா புளிக்குமா கேக்குறீங்களா? ஏன் முன்ன பின்ன சாப்பிட்டதே இல்லை, வச்சிருந்தா ஊராது அப்படி பாப்பீங்க. ஒண்ணு சாப்பிட நல்லா இருக்குன்னு சொன்னோம்ன முதல் முதல் எடுத்து வாயில் வைப்பீங்கல்ல, இனிப்பா இருக்கு, ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? நாளைக்கு ஜெர்மன்ல அங்கே இல்லை எந்த நாட்டுக்கு போய் அதே மாதிரி அந்த பச்சை கலர் பீஸ் கொடுத்தா ஜெர்மன் சாப்பிட ரெக்கார்ட் இல்லையா, எடுத்துக்காக சாப்பிடா இருக்கு ஜீரணம் ஆயிடும். முதல் முதல்ல ஒரு உணவை சாப்பிடும் பொழுது நம்ம ஒரு உடம்பு அந்த உணவில் என்னென்னலாம் கெமிக்கல் இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணுது, நமக்கே தெரியும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குங்க. அதனாலதான் இந்த ஒயிட் சுகர் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் சுகர் பாய்சன். அச்சு வெள்ளம், உருண்டை வெள்ளம், பஞ்சாமிரதம், தேன் இதெல்லாம் இருக்கு, அது நல்ல சக்கரை. ஒயிட் சுகர் ஏன் பாய்சன் கேட்டா, கரும்பு ஆலையில போய் பாருங்க, சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில உங்க சொந்தக்காரங்க யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் வெள்ளச்சக்கரை பயன்படுத்த மாட்டாங்க. விஷம் முதல்ல சர்க்கரையில எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பனந்தருப்பட்டி அப்படின்னு என்ன, பனை மரம் இருக்கு இல்லைங்களா, பனைமரத்துல அந்த நொங்கு வருது இல்லையா, அதை கட் பண்ணிடுவாங்க, நொங்கு வராது, கட் பண்ணி ஒரு பானையில் வந்து விட்டுருவாங்க, அந்த நொங்குக்கு போக வேண்டிய அந்த லிக்விட் வந்து பானையில் கொட்டிட்டு இருக்கும், அதை பனங்கல்லுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு வந்து ஒரு சட்டியில ஊத்தி கொதிக்க வைப்பாங்க. கொதிக்கும் பொழுது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊத்துனாங்கன்னா அது கொஞ்சம் கட்டி மாதிரி வரும், அதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சாங்கன்னா பனங்கல் பட்டி சுத்தமானதுங்க. இதுல தேங்காய் எண்ணெய் தவிர வேற எதுவுமே போட மாட்டாங்க, இருக்கிறது பெஸ்ட் குவாலிட்டி பனங்கல் பட்டி. உருண்டை வெள்ளம், அச்சு வெள்ளம், நாட்டு சக்கரை, இதை எப்படி தயாரிக்கிறாங்க, கரும்பு, கரும்புல இருந்து எடுப்பாங்க, கரும்பு வந்து சாறு எடுத்து அதை ஒரு சட்டியில் ஊற்றி எரிப்பாங்க, எரிப்பது தெரியுமா கருகருன்னு அழுக்கெல்லாம் வரும், இந்த அழுக்கு எல்லாம் அப்படியே ஃபில்டர் பண்ணி ஒரு பழக ஒட்டி எடுத்து அந்த குப்பையாக இருக்கிற கருகு அழுக்கு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து கொட்டிடுவாங்க, போடமா கொஞ்சம் பொண்ணுறமா அப்படி கரெக்டாக எரிஞ்சிட்டு இருக்கோம். அதில் ஹைட்ரோஸு, சோடாப்பு இந்த மாதிரி பொருள் எல்லாம் கொஞ்சம் போடுவாங்க, போடும்போது அப்போ ஒரு நிறம் வரும், வந்தவுடனே நல்லா பாகு மாதிரி வந்தவுடனே அச்சு எடுத்து ஊற்றுனா அச்சு வெல்லும். அச்சு இல்லாம சும்மா ஊத்தி ஒரு வெள்ள துணியில கையில கையில வந்து கிளவுஸ் மாதிரி வெள்ள துணி போட்டிருப்பாங்க, தண்ணியில் நினைச்சு நினைச்சு அதை எடுத்து எடுத்து உருண்டை உருண்டையா பண்ணி பண்ணி வைப்பாங்க, சூட்டோட சூட்டா சூடா அந்த கட்டி மாதிரி குண்டு பண்ணி வச்சா அது ஆறி போச்சுன்னா உருண்டை வெள்ளம். இது ஒண்ணு சேர்த்துறாங்க இல்லைங்களா, ஒண்ணு சேர்த்து குண்டு குண்டா பண்றாங்க இல்லையா,
அப்போ சில சிலதெல்லாம் திருச்சி விழுவும் இல்லையா, திருச்சி லஞ்ச் டைம் வந்துடும், அப்படியே போயிடுவாங்க, ஆறி போயிடும், உடஞ்சு போயிடும். உடஞ்சதெல்லாம் நாட்டு சக்கரை. இந்த உடஞ்சு போன பீஸ் எல்லாம் இந்த இங்கிலீஷ் போய் வாங்கிட்டு வருவாங்க கடைக்காரங்க. வாங்கிட்டு வந்துட்டு இந்த கருப்பா குப்பி எடுத்து கொட்டினாங்க பார்த்தீங்களா, அதை இன்னொருத்த வாங்கிட்டு வருவான், இதை ஒருத்த வாங்கிட்டு வருவான், ரெண்டு ஒன்றாவது கலந்து வாடி குப்பையோட கொடுத்துருவாங்க. இண்டஸ்ட்ரியில பிரிச்சிருவாங்க, இவங்க சேர்த்துக்கிறாங்க. இந்த நாட்டு சக்கரை எல்லாம் வாங்கினா குண்டு குண்டா கருது இருந்து இருக்கும், அது டேஸ்ட் நல்லா இருக்காது, கசக்கம் ரொம்ப கஷ்டம். இதை கடன் அனுப்புறாங்க, இதெல்லாம் நல்லதுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனா இந்த ஒயிட் சுகர் இருக்கு இல்லைங்களா, இந்த பணங்கள் பெட்டி அச்சு வெள்ள உருண்ட வெள்ளம் செய்யறதுக்கு பொதுவா அது இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த கலரை எடுக்கிறதுக்காக சல்பர், மனித உடம்பு இருக்கிற எலும்பு, இது எல்லாம் போட்டு இந்த சுடுகாட்டில இருக்கு இல்லைங்களா. சுடுகாட்டில் போய் கேட்டு பாருங்க, எல்லா சுடுகாட்டிலையும் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கடைசியில் நோட்டுகள் எடுக்கிறாங்க இல்லையா, ஒரு படம் போதும் இன்னொரு படம் பதிப்பாங்கல்ல, பழைய படம் எழுப்பா மாறிக்கணும்ல, அதை எடுத்து எடுத்து எடுத்துருவாங்க, எல்லாமே கம்பெனி கமிச்சு வச்சிருவாங்க சுகர் கேர் இண்டஸ்ட்ரிக்கு. அந்த எலும்புலாம் போட்டாங்கன்னு சுகர் கேர் இண்டஸ்ட்ரி சுகர் உற்பத்தி பண்ணவே முடியும். அதனால தான் அந்த கம்பெனியில வந்து யாரும் வெள்ளச்சக்கரை பயன்படுத்தவே மாட்டாங்க, அந்த கம்பெனி வேலை செய்யறாங்க. இப்படி வெள்ளச்சக்கரைக்கு இருந்து 100% விஷங்க, இதை சாப்பிட்ட எல்லா பிரச்சனையும் வரும். ஏன் அவரை பார்த்து எச்சில் நிறைய ஊரு தெரியுமா, ஐயே இது போய் சாப்பிடுறாங்க, நிறைய எச்சில் ஊத்தி கெமிக்கல் டிஎஃப் பண்றதா ஊத்துது. புளிய பழத்தை பார்த்தா ஊத்தும், ஏன் தெரியுமா, புளிய பழம் சாப்பிட்டா உடம்பு கெட்டது. இப்படி நல்லா கேட்டு பாருங்க, எதை பார்த்தா அதிக எச்சில் ஊறுதோ அது கேட்டுதல் டேஞ்சர். அதனால இனிமேல் எதை பார்த்து எச்சில் நிறைய ஊறுதோ அதை அவாய்ட் பண்ணுங்க. பழங்கள் சாப்பிட்டு பாருங்க, ஒரு வாழைப்பழத்தை பார்க்கும்போது எச்சில் ஊறுதா இல்லையே, அது கெமிக்கல் ஒண்ணும் இல்ல, அது ஜாலியா ஜீரணம் பண்ணி நல்லா நல்ல சத்து உள்ள கொடுக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, எதை பார்த்து சொல்லு வருதோ அதெல்லாம் தேஞ்சிருங்க, புஷால இருங்க, அவ்வளவுதான். சாப்பிடும் பொழுது எண்ணம் சாப்பாடு இருக்கணும், சாப்பிடும்போது வேற எங்க போன என்ன ஆகும், இந்த மூளைக்கும் உடம்புக்கு சுரப்பிக்கும் நடுவில் ஒரு நரம்பு இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா, அது ஜீரண சுரப்பி ஒழுங்காக சுரக்கா, அது ரெக்கார்ட் ஒழுங்காக வேலை செய்யாது. இட்லி தோசை நல்லா இருக்குது சட்னி அப்படின்னு நமது கவனம் அந்த உணவுடைய பேரு, அந்த உணவு பார்க்குறோம், கலரு இதெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிடலாம் தெரியுமா, ஏற்கனவே பார்த்து பார்த்து சாப்பிட்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஓப்பன் ஆகி ஒழுங்காக ஜீரண சுரப்பி சுரக்குங்க. அதனால இனிமேல் சாப்பிடும்போது எண்ணத்தை சாப்பாடு வைக்கணும். ஒரு சாமியார் காட்டில் தியானம் பண்ணிருந்தாராமா, ஊர் மக்கள்லாம் போய் கேட்டாங்களாமா, ஐயா உலகத்தில் வர நோய்களுக்கெல்லாம் என்ன காரணம்னு, அவர் கண்ண மூடி பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, சாப்பிடும் பொழுது யாருமே சாப்பிட்றது இல்லை அதுதான் காரணம், அவ்வளோதாங்க. சரி ஐயா, உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களும் எப்படி குணப்படுறதுன்னு கேட்டோன்ன, கண்ண மூடி வந்து ஒரே வார்த்தை, சாப்பிடும் பொழுது சாப்பிட்டா எல்லா நோயும் குணமாகும், அவ்வளோதான். இதுக்கு என்ன அர்த்தம், சாப்பிடும் பொழுது சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிடும் போது எல்லாம் சாப்பாடு இருக்கணும், பேசும்போது பேசணும், நடக்கும்போது நடக்கணும், தூங்கும்போது தூங்கணும், இவ்வளவுங்க. உலக ரகசியம் என்ன தெரியுமா, நம்ம ஞானியானா எதை செய்யறோமோ அதை கவனிக்கணும், கவனம் வித் அவேர்னஸ் ஃபுல்லா இருக்கும். நானு கடந்த ஒரு 5 வருஷமா இதே மாதிரி மீட்டிங் பேசிட்டு இருக்கேன், டெய்லி 10 மணிக்கு ஆரம்பிக்கும், சாயங்காலம் 6 மணிக்கு முடியுங்க. 6 வருஷமா கேட்கவே இல்லை, ஏதோ வாரத்தில் ஒரு நாள் தான் லீவ் இருக்கும், மற்ற எல்லா நாளும் பேசிட்டு தான் இருக்கிறேன். இதே மாதிரி மைக் பிடிச்சி தான் பேசிட்டு இருக்கிறேன், காலம் மைக்கெல்லாம் கிடையாது, இருந்தாலும் வச்சுக்கோமா, ஏன் தெரியுங்களா, காலம் மைக் வச்சா நான் திரும்பும் போது வாய்ஸ் கம்மியாகும் அதிகமாகும், மாடுலேஷன் கொடுக்க முடியாது, நான் கையில் பண்ணுவேன் தேவைப்படுற மாதிரி மாடுலேஷன், கொஞ்சம் முன்னால பின்னால சவுண்டு சின்ன எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போ பக்கத்தில் வச்சுக்குவேன், தெம்பாக இருக்கும், தூரம் வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். சில பேர் கேட்குறாங்க, என்னங்க 6 வருஷமா கையில் பிடிச்சி மைக்கில் பேசிட்டு இருக்கீங்க, வலிக்கலையாங்க, வலிக்கல ஏன் தெரியுமா, நான் பேசும்போது பேசுறேன் அவ்வளோதான். எந்த காரியத்தை செய்யறோமோ கவனத்தை அந்த காரியத்தில் மட்டும் வச்சா அது பர்ஃபெக்டா இருக்குங்க. நாம் என்ன பண்றோம், ஒரே நேரத்தில் 4 வேலை பண்றோம், உட்கார்ந்துருக்கோம், மனசு எங்கேயே இருக்கும், கவனம் எங்கேயே இருக்கும், சாப்பிட்டு இருக்கோம், பிசினஸ் யோசிப்போம், பிசினஸும் உருப்படாது, சாப்பிட உருப்படாது, பிசினஸ் பண்ணும்போது சாப்பாடு பற்றி யோசிச்சிருப்போம், இன்னைக்கு என்ன சமைச்சு பாருங்க போனா, பிசினஸ் குடிச்சதை போயிடும், இது ஒன்றும் இப்படியே பண்ணணும். அப்போ சாப்பிடும் பொழுது சாப்பிட்டா அது ஜீரணமாகுதுங்க. அதனால இனிமேல் சாப்பிட உட்கார்ந்து எதிரம் பண்ணணும், அந்த உணவை பார்த்தோன்ன முதல்ல பிரார்த்தனை பண்ணணும். எத்தனை பேருக்கு சாப்பிடக்குள்ள பிரார்த்தனை பண்ணியிருப்போம்,
சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த நேரத்துல இந்த இடத்துல எனக்கு இந்த உணவு கொடுத்தாலே நன்றி. இந்த உணவு தான் உள்ள போய் ரத்தமா மாறி எல்லா உறுப்புக்கும் மருந்தாகவும் எல்லா நோய்க்கும் மருந்தாகவும் எல்லா உறுப்புக்கும் உணவாகவும் செயல்படுதுன்னு. சோத்துக்கு மரியாதை கொடுத்தா மட்டும்தான் நோய்கள் குணமாகும். உங்க குடும்ப டாக்டருக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நோய் பெருசாகும். இது எவ்வளவு பெருமை போறாரு, அவருதான் குடும்ப டாக்டர், 30 வருஷமா அந்த தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப என்ன இருக்கும், 30 வருஷமா நோய் குணப்படுத்தா வச்சிருக்காரு இருக்கும். டாக்டர் பேர் தான் மறந்துருந்துங்க. ஒரு முறை வந்தா 5 நாள் கிளாஸ் வந்தீங்களா? எதுக்கு 5 நாள் கிளாஸ்னா, இனிமே அந்த மீட்டிங்கு வரவே கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஊருக்குள்ள வந்தா முதல்ல 100 பேர் வரணும், அடுத்து 500 பேர் வரணும், அப்புறம் 1000 பேர் வரணும், அப்புறம் மறுபடியும் 500 பேர் ஆகணும், அப்படி 100 பேர் ஆகணும். ஒரு நாள் நான் எந்த ஊருக்கு வந்து என்னை பார்க்க யாருமே வரலையோ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன என்ன போய் குணமாயிட்டாங்கன்னு இருக்கும். எதுக்கு வரணும், ஒரு முறை புரிஞ்சிச்சுன்னா எதுக்கு திரும்ப திரும்ப வரணும்? புரிஞ்சு போச்சு அவ்வளவுதான், புரியாத வரைக்கும் வரணுங்க. அப்போ ஏன் டாக்டர் போறோம்? புரியல. சாப்பிடும் போது உணவு கவனிச்சு சாப்பிட்டு பாருங்க, வித் அவேர்னஸ். எங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சாப்பிடுறோமா? வாழ்க்கை ஃபுல்லா யோசிச்சே இருக்கிறோம்ல, ஒரு 5 நிமிஷம் யோசிக்காம உணவு தோட வச்சு என்ன போ? அதனால இனிமேல் 3வது பாயிண்ட், சாப்பிடும் பொழுது நமது கவனம் உணவில் இருக்கணும். 4வது பாயிண்ட், சாப்பிடுற உணவு பல்லால நல்லா அரைச்சு கூழ் மாதிரி அரைச்சு அப்புறம் தான் உழுகணும். பல்லு எதுக்கு இருக்கு எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நமது உடம்புல பல்லுன்னு உறுப்பு இருக்கு, இது என்னோட வேலை என்ன? ஒன்னே ஒன்று தானே, சாப்பாட்டு அரைக்கிறது மட்டும் தான் வேற வேலை இருக்கா? இல்ல, அந்த ஒரு வேலை உண்மையை செய்யறது இல்ல. யாரெல்லாம் பல்லுக்கு வேலை கொடுக்காம குண்டு குண்டா முழுங்குறீங்களோ உங்க வயிற்றுக்கு ஒரு வேலை வாய் இருந்தா திட்டும். என்ன தெரியுமா திட்டும்? ஏய் அறிவு இருக்கா, எங்கிட்ட என்ன பல்லா இருக்குன்னு திட்டும். வயிற்றுக்குள்ள பல்லு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல மிக்சி மேல பிளேடு கக்கர் வச்சுட்டு இருக்கா, இல்ல கிரைண்டர் மாதிரி கல் வச்சுட்டு இருக்கா? வயிறு டப்பா தானே, டப்பாக்குள்ள பாருங்க ஒரு தண்ணி இருக்கும். என்ன தண்ணி? தண்ணி இல்ல, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். யாராவது பசியோடு இருந்தீங்கன்னா வயிற்றுல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் சொல்லுங்க. அது எப்படி தெரியுமா இருக்கும்? தக தக தகன்னு இருக்கும், அவ்வளவு கான்சென்ட்ரேஷனா இருக்கும். ஒருவேளை யாருக்காவது பசியோடு இருக்கும் பொழுது உங்க வயிற்றுல ஸ்பூன் வச்சு அந்த ஆசிட் எடுத்து இந்த மைக்கு ஊத்துனா மைக் ஓட்டையாயிடும், இந்த டேபிள் ஊத்துனா டேபிள் ஓட்டையாயிடும், இரும்பு ஓட்டையாயிடும். தெரியுங்களா, இரும்பவே உருக்குற ஹைலி கான்சென்ட்ரிக் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆசிட் தான் ஒவ்வொரு நேரம் பசிக்கும் போது வயிற்றுல சுரக்குதுங்க. உடனே கேள்விங்க, இரும்பவே உருக்குற ஆசிட் இறை பையன் ஓட்ட போட்டாரா? கேள்வி வரும், ஞாபகம் உண்மைதான். இந்த இறை பையக்கும் இந்த ஆசிடுக்கு நடுவுல மியூக்கஸ் சளி படலம் இருக்குங்க. அதோட வேலை என்ன? வெள்ளை வெள்ளம் சளி. இதோட வேலை என்னன்னா ஆசிட் இறைப்பைய தொடாம பாதுகாக்கிற ஒரு ப்ரொடக்ஷன். நான் ஸ்டிக் ஒட்டாம தோசை ஊத்துறீங்கல்ல அந்த மாதிரி, இது ஆசிட் ஒட்டாம ஒட்டாம பாதுகாக்கு. பசி நல்லா எடுக்குது அப்படின்னு இருக்கும், ஆசிட் சுமந்துருச்சு எதையாவது சாப்பிடுன்னு கேட்டுருக்கு. பசி எடுத்து சாப்பிடலன்னு என்ன ஆகும்? 1 மணிக்கு கபகமான பசிக்குது. நீங்க முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, அது 5 மணி ஆயிடுச்சு, 4 மணி நேரம் பசி எடுத்து ஆசிட் என்ன பண்ணும்? சும்மா இருக்குமா? அது என்ன சாப்பிடுது? சாப்பிட கொடுத்து ஆகணும், இல்லைன்னா என்ன இது என்ன பண்ணும்? வயிற்ற அந்த அந்த மியூக்கோஸ் சாப்பிட ஆரம்பிச்சு சுரண்டி சுரண்டி சுரண்டி. எவ்வளவு தடவை பசி எடுத்து நீங்க சாப்பிடாம இருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரமா இந்த மியூக்கோஸ் சுரண்டி குண்டூசியில 10 மடங்கு, குண்டூசியில 10ல 1 மடங்கு ஓட்டம் போட்டு